வணக்கம், ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது மகாபாரதம். உத்தியோக பருவத்தில் அத்தியாயம் ஒன்றை பார்த்தோம். இன்று அத்தியாயம் இரண்டை பார்க்கப் போகின்றோம். அத்தியாயம் ஒன்றில் சஞ்சயன் தர்மபுத்திரிடத்தில் தூது வந்தான். திருதராஷ்டிரன் மன்னனுடைய சார்பாக அவன் யுத்தம் செய்து அனைவரையும், உனது பாட்டனார் குரு உனது சகோதரர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு அதனால் நீ அடையப்போகும் பயன் என்ன என்பதை கேட்டுவிட்டு, நீ துரியோதரன் ஒரே ஒரு பங்கு கூட உங்களுக்கு ஒரு சல்லி காசு கூட தரவில்லை என்றாலும் நீ அமைதியாக இருப்பதே தர்மமாகும். உலகத்திலே தர்மம்தான் சிறந்தது. அதனால் அனைவரையும் கொன்று நீ அடையக்கூடிய சுகம் என்ன? அதனால் நீ துரியோதரனுக்காக விட்டுவிடு தர்மா என்று அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். அதற்கு தர்மபுத்திரர் பேச ஆரம்பித்தார். தர்மம்தான் உயர்ந்தது என்று சஞ்சயன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தர்மபுத்திரர் பேச ஆரம்பிக்கின்றார். உலகத்தில் தர்மம்தான் உயர்ந்தது என்பதை நானும் அறிவேன். தர்மத்தை மிஞ்சிய செயல் ஒன்றுமில்லை. அதே வேளையில் சஞ்சயா, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தர்மமான முறையில் செயல்படுகின்றனா அதர்மமான முறையில் நான் செயல்படுகின்றேனா என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் தர்மம் என்பது மிகவும் சூட்சமானது. அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அது கால நேரங்களுக்கும் ஆட்களுக்கும் ஏற்றாற்போல் மாறுபடுகின்றது என்பதை முதலில் என்ற பீடியுடன் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்திலே தர்மம் என்பது சூட்சமானது என்பதை சொல்லிவிட்டு, ஒரு சிலர் திருடுகின்றார்கள், அது அவர் திருடுபவர்களுக்கு அதுவே தர்மமாகி விடுகின்றது. ஒரு சிலர் மற்றவர்களை கெடுப்பதற்காக மந்திரம் பிரயோகம் பண்ணுகின்றார்கள், அது அவர்களுக்கு தர்மமாகின்றது. ஒரு மனிதனை கொள்வது என்பது பிராமணனுக்கு மிகப்பெரிய பாவம், ஆனால் அதுவே சத்திரியனுக்கு தர்மமாகின்றது. ஒரு சில மனிதர்கள் யோகிகளைப் போல் எல்லாம் அறிந்து கொண்டு தான் மனம் போன போக்கிலே, சித்தம் போன போக்கிலே போகின்றார்கள். அந்த யோகிகளை பார்க்கின்ற ஒரு சில சாதாரண மனிதர்கள், இந்த யோகி அதர்மமான முறையில் போகின்றாரே என்று அந்த யோகியை விமர்சனம் செய்கின்றார்கள். அது அவர்களுக்கு அதர்மமாக தெரிகின்றது. இப்படி பல வகையான வகையில் தர்மம் சூட்சமும் உள்ளது. ஒருவருக்கு தர்மமாக இருக்கின்ற பொருள் மற்றவர்களுக்கு அதர்மமாக தெரியும். அதனால் நான் முதலில் தர்மமான வழியில் செல்கின்றனா என்பதை நீ முதலில் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அது மட்டுமல்லாமல் தர்மத்தை உலகத்தில் முழுமையாக அறிந்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணரைப் போல் தர்மத்தினுடைய சூட்சமங்களை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர் என்ன சொல்கின்றாரோ நான் அவருடைய கட்டளையை ஏற்கிறேன் என்று சஞ்சயனுக்கு தர்மபுத்தர் பதில் உரைத்தார். அப்பொழுது அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் பேச ஆரம்பித்தார். சஞ்சயா, நடந்ததை அனைத்தும் நீ அறிவாய். பாண்டவர்கள் பட்ட துயரம் ஒன்றல்ல இரண்டல்ல. சூதினால் அவர்கள் துரோகத்தால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதும், திரௌபதி அங்கே சபையில் அவமானப்படுத்தப்பட்டதும், 12 ஆண்டு காலம் வனவாசம் இருந்ததும், ஒரு வருட காலம் தலைமறைவாக இருந்ததும் அனைத்தும் நீ அறிவாய். இப்படி இருந்திருந்தும் நான் இன்னும் துரியோதரனர்களை கொல்லாமல் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இருவருக்கும் நான் நன்மையை செய்யவே விரும்புகின்றேன். பாண்டவர்களாகட்டும் கௌரவர்களாகட்டும் அவர்கள் இணைந்து வாழவே நான் விரும்புகின்றேன். அதனால் தான் நான் இன்னும் அவர்களை கொல்லாத விட்டு வைத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, அவர்களுக்கு உண்டான பங்கை யுத்தம் வராமல் திருதராஷ்டிர மன்னன் கொடுத்தால் அதை ஏற்பதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன். அப்படி இல்லை என்றால் யுத்தத்தை தவிர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு, அது மட்டுமல்லாமல் யுத்தம் என்பது சத்திரர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மமாகும். அதை ஒரு மனிதன் விடவே கூடாது. அது மட்டுமில்லாமல் எல்லா மனிதர்களுமே கர்மத்தால் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் மிகவும் தாகம் எடுத்தால் அவன் தன் தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீரை பருகுகின்றான். அதன் மூலமாக தன்னுடைய தாகத்தை அவன் தணித்து கொள்கின்றான். அதுபோல இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருக்கும் அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மம் என்று இருக்கிறது. அந்த கர்மத்தை செய்தால்தான் அவன் பிறவி என்கின்ற பெருங்கடலை கடக்க முடியும். இதை மனதில் கொண்டு நீ சிந்தித்து பார் சஞ்சயா என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கின்றார், பூமி மாதா தனது வன்மையால் தான் இந்த பூமியை தாங்குகின்றாள். அவளுடைய கர்மத்தை அவள் விடாது செய்கின்றாள். நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மக்களுடைய தாகத்தையும் பூமியினுடைய வளமையும் வளத்தையும் அது பெருகி கொண்டே இருக்கிறது. தனது கர்மத்தை அது என்னாலும் நிறுத்துவதில்லை. அதேபோல் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் மழை கடவுளாகட்டும் தனது காலத்திற்கேற்ப மழையை பெய்து கொண்டே தான் இருக்கிறது. அப்சர்வராகட்டும் யமனாகட்டும் குபேரனாகட்டும் ருத்ரனாகட்டும் எல்லாரும் தான் தான் கடமைகளை விடாமல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனுடைய பயனாக அவர்கள் சொர்க்கத்தில் மிக நிம்மதியாகவும் சௌரியமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்மம் என்பது விடத்தக்கதல்ல. அதுவும் ஒரு சத்திரியனாக பிறந்தவனுக்கு கர்மம், போர் என்பது அவனுடைய கர்மமாகின்றது. ஆனால் போர் வெறுக்கத்தக்க விஷயமல்ல. போர் வேண்டாம் என்றுதான் நானே சொல்கின்றேன். அதே வேளையில் அவர்களுக்கு பங்கு இல்லை என்றால் போர் தொடுப்பதில் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. அது நியாயம் கூட. அந்த போரிலே பாண்டவர்கள் மரணமடைந்தாலும் அது பெருமைக்குரிய விஷயமே தவிர, ஆனால் போர் வெறுக்கத்தக்கதல்ல. அது அவருடைய கர்மம் என்பதை சொல்லிவிட்டு மேலும் சொல்கின்றார், இந்த உலகத்தில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கடமைகள் உண்டது. பிராமணர்களுக்கு வேதம் ஓதுவது, வேதம் கற்பிப்பது, தீர்த்த யாத்திரை செல்வது, தானம் வேதத்தை ஓதுவது, பிறருக்காக பிறர் நன்மைக்காக வாழ்வது, அகிம்சையை கடைப்பிடிப்பது என்று அவர்களுக்கு உண்டான கர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறது.
சத்திரியனுக்கு போர் தொழில் செய்வது, வேதம் போதுவது, வேதத்தை கற்பிப்பது, வேதம் போதுவது, ஓமம் செய்வது, வேதத்தை கற்றுக்கொள்வது என்றும் போர் தொழிலை முறையாக செய்வது என்பதும் அவர்களுக்கு உண்டான கர்மம். வைசியனுக்கும் வேதம் போதுவதும், வியாபாரம் செய்வதும், பயிர்த்தொழில் செய்வதும், கால்நடைகளை பராமரிப்பதும் என்ற வைசியனுக்கும் அடுத்துள்ள சூத்திரனுக்கு தனது முயற்சியால், கடுமையான முயற்சியால் உழைத்து செல்வத்தை ஈட்டக்கூடிய கர்மம் சூத்திரர்களுக்கும் இடப்பட்டுள்ளது. ஆக எல்லா வர்ணத்திற்கும் அவர்களுடைய கர்மம் தான் முக்கியமே தவிர கர்மத்தை விடுவது என்பது தகாது. கர்மத்தை அடைந்தால்தான் பிறவி கடனை நாம் கட்டாயம் அடைய முடியும் என்பதை சொல்லிவிட்டு இப்பொழுதும் சொல்கின்றேன், போரில் எங்களுக்கு விருப்பமில்லை. போரில் இல்லாத அவர்களுக்கு உண்டான பங்கை திருதராஷ்டிர மன்னன் தந்துவிட்டால் எந்த வகையிலும் போர் தேவையில்லை. இல்லை என்றால் போரை வந்தே தீரும். கட்டாயம் பாண்டவர்கள் போரில் செய்வார்கள். இதற்காக நான் வந்து அஸ்தினாபுரம் நானே சமாதானம் தூது பேச அஸ்தினாபுரம் திருதராஷ்டிரமன்னிடம் நானே வருகிறேன். இதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக போர் உண்டு. அதில் கௌரவர்கள் அழிவார்கள். அந்த போரில் எது நடந்தாலும் அது பாண்டவர்களுக்கு திருப்தியே. ஒரு கால் பாண்டவர்கள் தோற்றாலும் அவர்களுக்கு அது பெருமையான விஷயமே தவிர போர் செய்யாமல் இருப்பது மட்டும் எந்த காலத்திலும் அது நடக்காது சஞ்சயா என்று உறுதிபட கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சயனும் அமைதியாக இருந்தான். அதற்கு மீண்டும் தர்மபுத்திரர் பதில் சொன்னார், கிருஷ்ணர் பேசியதை நீ கேட்டுக்கொண்டாய் சஞ்சயா. நீ போய் திருதராஷ்டிர மன்னரிடத்தில் சொல், எங்களுடைய பலமற்றவர்கள் என்று எண்ணிவிடாதே. பீமனும் அர்ஜுனனுடையும் எனது இரு சகோதரருடைய பலத்தையும் நீ அறிவாய். எங்களிடத்திலும் படைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போதும் பொறுமையைத்தான் கடைபிடிக்கிறோம். எங்களுக்கு உண்டான பங்கை பாதி ராஜ்யம் மட்டுமல்ல 5 கிராமங்கள் கொடுத்தால் கூட எங்களுக்கு போதுமானதே என்று நாங்கள் திருப்தி அடைவோம். ஆனால் எதுவுமே உரிமையே இல்லை என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக சண்டையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லிவிட்டு எனது மரியாதையை அந்த சபையில் உள்ள ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லியும் அனைவருக்கும் எனது மரியாதையை தெரிவிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அங்கு வணங்கத்தக்க பிராமணர்களும் இருப்பார்கள், அவர்களுக்கும் எனது மரியாதையை தெரிவிப்பாயாக என்று சஞ்சயனிடம் சொன்னார். உடனிருந்த அர்ஜுனும் அவரும் தனது பங்குக்கு என்னுடைய மரியாதையும் எல்லாருக்கும் தெரிவித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டுக்கொண்ட சஞ்சயன் அங்கிருந்து புறப்பட்டார். புறப்பட்டதும் நேராக திருதராஷ்டிர மன்னரை வந்து சந்தித்தார். இவருடைய பயணத்தினுடைய முடிவை அறிந்து கொள்வதற்காக அந்த கண் தெரியாத திருதராஷ்டிர மன்னன் காத்து கொண்டிருந்தார். போன காரியம் என்ன ஆனது சஞ்சயா என்று ஆவலுடன் கேட்டார். அன்று இரவு வேளை ஆகிவிட்டது. முழுமையாக தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை. வெறும் கபடம் நிறைந்தவர். உங்களுடைய பிள்ளை பாசத்தின் மூலமாக எல்லா விதமான அநியாயங்களும் நீங்கள் செய்கின்றீர்கள். அங்கே தர்மபுத்திரன் தர்மமேன வழியிலே இருக்கின்றார். அடக்கமானவன். எல்லா தர்மங்களையும் அவன் கடைபிடிக்கின்றான். நீங்கள் ஒரு தர்மமும் கடைபிடிக்கவில்லை. நீங்கள் நியாயமாக அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்கள் கடையாவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய குலம் அழிவது உறுதி. கௌரவர் குலம் பூண்டோடு அழிவது உறுதி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் தான் காரணம். அதிகாரத்தை நீங்கள் சகுனியிடமும் துரியோதனிடமும் கர்ணனிடமும் துச்சாதனிடமும் ஒப்படைத்து விட்டு ஒன்றும் தெரியாத போல் இருக்கின்றீர்கள். எல்லா குற்றங்களும் செய்துவிட்டு இப்போது என்ன என்று நீங்கள் என்னை கேட்கின்றீர்கள் என்று கடுமையான முறையில் சொன்னான். மீதி விஷயத்தை இங்கே எதுவும் சொல்லாதே. நாளையில் சபையில் சொல்லமாறு திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனை பார்த்து சொல்லிவிட்டான். திருதராஷ்டிரன் விடை பெற்று கொண்டான். சஞ்சயன் சொன்ன சூடான வார்த்தைகளால் அந்த மன்னனுடைய தூக்கம் கலங்கப்பட்டு தூக்கம் வராமல் தவித்தான். உடனே தனது பணியாட்களை அழைத்து இப்பொழுதே விதுரரை அழைத்து வா என்று அழைத்தான். இரவு வேளையிலே அந்த வேளையிலே உங்கள் மகாராஜா அழைக்கிறார், திருதராஷ்டிரமன்னர் அழைக்கிறார் என்ற சேவகன் வந்து சொன்னதும் பதறி அடித்து கொண்டு அந்த விதுரர் என்ன என்று திருதராஷ்டிரமன்னிடத்தில் வந்து நிற்கிறார். ஏன் இனி இந்த வேளையில் என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு சஞ்சயன் தூது சென்று வந்தான். அவன் என் மீதே எல்லா விதமான குற்றங்களையும் சுமத்துகிறான். அந்தளவுக்கு தர்மபுத்திரன் என்ன சொன்னான் எனக்கு தெரியவில்லை. மீதி விஷயத்தை நான் நாளையில் சபையில் சொல்லுமாறு நானே அவனை கட்டளையிட்டிருக்கின்றேன். அதனால் எனது தூக்கமே கெட்டுவிட்டது. நான் இப்போது நமது குலத்திலே உன்னை போல் அறிவாளியும் தர்மம் அறிந்தவனும் எவனும் அல்ல. எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய நல்ல அறிவுரைகளை நீயே எனக்கு சொல்வாய். என் மனம் பயங்கரமாக இப்பொழுது குழப்பமடைந்துள்ளது. என் மனம் திருப்தியடைகின்ற வகையில் நல்ல அறிவுரைகளையும் தர்மோபதேசங்களும் நான் கேட்க நான் விரும்புகிறேன். விதுரா, எனக்கு உண்டான நல்ல விஷயங்களை நீ சொல்லு என்று தனது தம்பியான விதுரரை திருதராஷ்டிர மன்னன் கேட்டுக்கொண்டார். திருதராஷ்டிர மன்னரை பார்த்து, மன்னா, தனது பலம் கம்மியாக இருக்கும்போது பலசாலியுடன் ஒரு மனிதன் மோதினாலும், தனது பொருளை இழந்துவிட்டாலும், தனது ஆசையை தனித்து கொள்ள முடியாவிட்டாலும், திருடனாலும், இவர்களால் தான் தூக்கத்தை இழப்பார்கள். இந்த நால்வர்களில் நீங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த 4 குணம் இருந்தால்தான் இரவில் தூக்கம் ஒரு மனிதனுக்கு வராது என்கின்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, அடுத்தவர் பொருள்களை மீது ஆசை வைத்து அதை அடைய முடியாமல் தவிப்பவனுக்கும் தூக்கம் வராது. இந்த வகையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று அந்த மன்னனை பார்த்து, நீதி தவறாமல் தர்மம் தவறாமல் இருக்கின்ற அந்த மகாத்மாவன விதுரன் கேட்டார், நீங்கள் எந்த வகையில் சார்ந்தவர்கள் மன்னா? ஏன் உங்களுக்கு தூக்கம் வரவில்லை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்னதும், விதுரா, என் மனம் மிகவும் குழம்பி போயிருக்கிறது. நமது குடும்பத்திலே நீதான் மிகச் சிறந்த அறிவாளி, விவேகி. என் மனம் சமாதானம் அடையும் வகையிலே எல்லா விதமான தர்மங்களையும் நான் உன்னிடத்தில் கேட்க விரும்புகின்றேன். எனக்கு தயவு செய்து சொல்வாயாக என்று சொன்னார். பிறகு அவர் சொல்ல ஆரம்பித்தார், தர்மபுத்திரன் தர்மத்தின் பாதையிலே செல்கின்றவன், ஒழுக்கம் தவறாதவன்,
தர்மமே உருவானவன். அவனை நீங்கள் காட்டுக்கு அனுப்பினீர்கள். பலவிதமான அநியாயங்கள் அவனுக்கு செவிக்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்தீர்கள். எவ்வளவும் செய்துவிட்டு நீங்கள் மன அமைதியை விரும்புவது என்பது விந்தையிலும் விந்தை வியப்பாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ, பொறுமையாகவும் தர்மமான முறையில் செல்கின்றார்களோ, எந்த வகையிலும் தர்மத்தை விட்டு விலகாமல் மன வைராக்கியம் உள்ளவர்களுக்கு எந்த காலத்திலும் மனக்குழப்பமோ கவலையோ இருப்பதற்கு நியாயமில்லை என்று சொல்லிவிட்டு, அதற்குண்டான வாழ்க்கையினுடைய தர்மத்தை பற்றி நான் இப்பொழுது சொல்கின்றேன் என்று பீடியுடன் சொல்ல ஆரம்பித்தார். இதோடு அவர் நிறுத்துகிறார். இது அத்தியாயம் 2, உத்தியோக பருவத்தில் அத்தியாயம் 2 இங்கே முடிகின்றது. அடுத்தது அத்தியாயம் 3 விதுரருடைய நீதி என்பது தொடங்குகின்றது. பொதுவாகவே நாம் அனைவருக்கும் தெரியும், மகாபாரதத்தில் பலவிதமான விஷயங்கள் உள்ளது. அதில் விதுர நீதி என்பது மிக மிக மகத்தானது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயம். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற நீதி தான் தனியாகவே புத்தகமாகவே இருக்கும். மகாபாரதம் தனி புத்தகம் என்றாலும் விதுர நீதி ஏகப்பட்ட புத்தகமாக வந்திருக்கிறது. அது எல்லாம் நம்மை போன்ற மனிதர்கள் அனைவரும் நாம் அதை படிக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம்தான் விதுர நீதி. அந்த விதுரர் திருதராஷ்டிரன் மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்காக தொடர்ந்து பலவிதமான நல்ல உபதேசங்களை செய்ய இருக்கின்றார். அது அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இன்ற அத்தியாயத்தில் கூட ஒரு மனிதனுக்கு தூக்கம் வராமல் இருப்பது என்ற காரணங்களெல்லாம் நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். சஞ்சயன் எவ்வளவு நேர்மையான மந்திரியாக இருந்தால் தனது ராஜாவிடமே தான் மனதில் பட்டதையும் தர்மத்தையும் நியாயங்களையும் எவ்வளவு நேருக்கு நேராக சொல்கின்றான் என்ற அந்த மந்திரியினுடைய உயர்ந்த தைரியத்தையும் ஞானத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் சஞ்சயனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய பல விஷயங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கப் போகின்றது. அதை போக போக பார்ப்போம். இனி அடுத்த அத்தியாயம் உத்தியோகப்பருவம் அத்தியாயம் 3 விதுரருடைய நீதியை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.